குறிப்பிட்ட ஒருவராக கருதப்பட பிறந்தவர் காமராஜர். தமிழகத்தில் 9 ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்வருடைய காலம் தமிழகத்து அரசியல் வரலாறு பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு கல்வியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேடை, கர்ம வீரர், கல்விக்கு தந்த காமராஜர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைப்பார். சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்து தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு இவர் மரணத்துக்கு பின் 1976 உபாரணத்தினம் இருந்தே வழங்கினர். இந்தியாவில் கிங் மேக்கராக கருதப்படுகிற காமராஜர் அவர் 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் விருந்து நகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாய் பிறந்தவர். இவர் இயல் பெயர் காமாட்சி. இவருடைய தாய் மிக நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னே காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது. நற்றிணையின் வெற்றி படிகள். போது அவருடைய தந்தை இழந்ததால் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். டாக்டர் வரதராஜு நாயுடு, கல்யாண சுந்தரம் முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தில் ஒரு அரங்கமாக மற்றும் அவர் பல போராட்டத்தில் கலந்து கொண்டு பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக 1920ஆம் ஆண்டு தன்னுடைய 6 வயதிலேயே உப்பு சத்தியாகிரகத்தில் ஒரு பகுதியாக 1930ஆம் ஆண்டு சி ராஜகோபால் சாரியின் தலைமையில் வேதாரத்தையை நோக்கி நடந்த பேரணியில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த எதிர்நடையாக அனைத்து போராட்டத்திலும் அரங்கத்திலும் கலந்து கொண்ட காமராஜர் 6 முறை சிறையில் அடைத்து 9 ஆண்டு காலத்து சிறை தண்டனை அனுபவித்தார். 1953ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குல கல்வி திட்டத்தை எதிர்ப்புகாராக கிளம்பிய அதனால் ராஜாஜி செல்வாக்கு குறைந்து ராஜாஜி கட்சியின் ஊழியராக மதிப்பு குறைந்தது. அதனால் இப்போ தன்னுடைய பதவியிலிருந்து சி சுப்பிரமணியத்தை முன்னேற்றினார். அதிலேயும் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக பெரும் வாக்கு பெற்ற காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்று முதல் பணியே குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு மேற்படி 6000 பள்ளிகளை திறந்து மேலும் 77 7ஆம் பள்ளிகளே திறந்தார். மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். காமராஜர் கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் தொழில்துறையிலும் நீட் பாச்சு திட்டம் மற்றும் மின் திட்டம் போன்றதை முன்னேற்றினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக தொண்டு செய்வதை அர்ப்பணித்து கொண்ட அவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதிலேயே காலமாக இருந்தார்.
அடுத்த ஆண்டு இந்திய அரசு மிக உயர்ந்த விரைந்த விருந்தை பாரத்ன விருந்தை மத்திய அரசு அவர் மரணத்துக்கு பின்னே வழங்கினார். ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருப்போதும் இவர் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார். மற்றும் அவர் சொத்துக்கள் கதர் வேட்டி சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படி ஒரு நேர்மையான தலைவர் நம்மளது கிடைப்பாரா? இது மேல் இவரை சந்திப்போமா இனிமேட்டு? உன் போல் ஆச்சி, உன் போல் ஆச்சி.